காலை வணக்கம் மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லாரையும் இந்த காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. என்னம்மா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? காலமே சாப்பிட்டீங்களா எல்லோரும்? வெரி குட். சரி, இன்னைக்கு போன வீடியோவில் நம்ம என்ன செஞ்சோம்? கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் லெசன் பார்த்தோம், அப்படி தானே? எல்லாருக்கும் நல்லா வாசித்தீங்களா? ஃபுல் லெசன் வாசித்தீங்களா? வெரி குட். நான் வந்து கரெக்ஷனுக்கு வரும்போது நான் கரெக்டாக என்ன செய்வேன், ரீட் பண்ண சொல்வேன், சரியா? சரி, நேற்று நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேனா? என்ன கொடுத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன கொடுத்தேன்? ஓ, வெரி குட். என்ன செஞ்சோம்? சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக, கீழ்காணும் சொற்களை சேர்த்தெழுதுக, சொற்களை பிரித்தெழுதுக கொடுத்தேன், அப்படி தான் நான் பக்கம் 31 ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். எல்லோரும் ரைட் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிடலாமா அன்னைக்கு? சரி, எல்லோரும் கிளாஸ்க்கு ஆயத்தமாக எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறீங்களா? எதை ரெடியாக எடுத்து வைக்க சொல்லி இருக்கிறேன்? ஆ, புத்தகம், நோட்டு, பென்சில், ரப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுடணும், சரியா? எடுத்து வச்சிட்டிங்களா? வெரி குட். சரி, இப்போ பாடம் படிக்க கரெக்ஷன் பண்ண போகலாமா? உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட்டு எடுத்துக்கோ, சாரி புக் எடுத்துக்கோங்க. பக்கம் 31 எடுத்துக்கோங்க. பக்கம் 31. ஓகே, எல்லோரும் எடுத்துட்டிங்களா? படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். எழுதலாமா? சரி, என்ன குறிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆன்சர், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இம்மை என்ற சொல்லை குறிக்கும் பொருள் இப்பிறப்பு, மறுபிறப்பு, பிறப்பு, முற்பிறப்பு. என்ன கொடுத்துருக்குது? இம்மைங்கிற சொல்லுக்கு பொருள் கேட்டிருக்கு, சரியா? எதிர்ச்சொல் கிடையாது, பொருள். இம்மைங்கிறது என்ன 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 பொருளை குறிக்கும்? இப்பிறப்பு. வெரி குட். என்ன குறிச்சிருக்கிறீங்க எல்லாரும்? இப்பிறப்பு. ஓகே. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. காரணமாகின்றது எப்படி எழுதுவீங்க? காரணம் கூட்டல் ஆகின்றது. எழுதியிருக்கீங்களா? காரணம் கூட்டல் ஆகின்றது. அடுத்து வறுமை. இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வறுமை. வறுமைனா என்ன சொல்வோம்? நம்மளுக்கு ரொம்ப வறுமை, ஏழ்மை, ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலைமை இருக்கும், அப்படி தானே? அப்போ வறுமை இச்சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்ன சொல்வோம்? செழுமை, இம்மை, ஏழமை, செம்மை. இதுக்கு வந்து என்ன சொல்வீங்க? எதிர்ச்சொல் எப்படி வரும்? வெரி குட். செழுமை, செழுமை. ஓகே, எழுதியாச்சா? எழுதியிருக்கீங்களா? அடுத்து பொருள் ப்ளஸ் செல்வம், பொருள் செல்வம், பொருட்செல்வம், பொருட்செல்வம். என்ன எழுதியிருக்கீங்க? பொருட்செல்வம் என்னது? ஈ. எழுதியிருக்கீங்களா? பொருள் ப்ளஸ் இல்லாருக்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லாருக்கு. எது எழுதியிருக்கீங்க? ஆன்சர், ரைட் பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? கவனிங்க, நான் இப்போ குறிச்சிருக்கிறேன் பாரு. ஆன்சர், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இம்மை, இப்பிறப்பு. காரணமாகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. வறுமை, செழுமை. பொருள் ப்ளஸ் செல்வம், பொருட்செல்வம். பொருள் ப்ளஸ் இல்லாருக்கு, பொருள் இல்லாருக்கு. குறிச்சிருக்கிறீங்களா? எழுதியிருக்கிறீங்களா? வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட்டு அதே பக்கத்தில் கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழமை ப்ளஸ் மொழி, பழமொழி. நன்மை ப்ளஸ் வழி, நல்வழி. ரைட் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக.
பணம் என்றால், பணம் கூட்டல் என்றால். தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி. ரைட் பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோ. பக்கம் எண் 32. பக்கம் எண் 32. தொடரை முழுமையாக ஆக்குக. தொடரை முழுமையாக ஆக்குக. பசி வந்திட டேஸ் போகும். எனது போகும் பத்தும் போகும். இது ஒரு இது ஒரு பழமொழி. இப்படிதானா பசி வந்திட என்ன செய்யும்? பத்தும் என்ன செய்யும்? பறந்து போகும். சரியா? பத்தும் போகும். அடுத்து கேடில் விழிச்செல்வம் எது? கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி. பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும், வளம் பெறும். ரைட் பண்ணிட்டீங்களா? ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். பசி வந்திட பத்தும் போகும். கேடி விழிச்செல்வம் எது? கல்வி. பொருளால் நம் வாழ்வு எப்படி இருக்கும்? வளம் பெறும். பொருளால் நம் வாழ்வு எப்படி இருக்கும்? வளம் பெறும். எழுதிட்டீங்களா? அடுத்து அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. வினாக்களுக்கு விடையளிக்க இந்த உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் நோட் எடுத்துட்டீங்களா? வினாக்களுக்கு விடையளி ரைட் பண்ணுங்க. முதலாவது வினா, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கலர் நிலத்துக்கு ஒப்பாகவங்க யாரு? கல்வி கல்லாதவன். கல்வி கல்லாதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான். சரியா? ஒப்பாவர். கலர் நிலம்னா என்ன? அதாவது உபயோகமற்றவன். சரியா? எதற்குமே ஒரு உப்பு வந்து என்ன செய்யும்? உப்பு வந்து என்ன செய்யும்? காரத்தன்மை உடையது. அது எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? உதவும் இல்லையா? ஆனால் இந்த இது வந்து கலர்னா என்னன்னா உபயோகமற்றது. உபகத்தன்மை என்ன செய்யாது? இல்லாத ஒன்று. சரியா? அதை தான் என்ன சொல்கிறோம், கலர் நிலம். எதுக்குமே உபயோகப்படாது. சரியா? அதான் அதுக்கு தான் ஆன்சர் என்னது கொடுத்துருக்கு, கல்வி கல்லாதவன். கல்வி கல்லாதவன் எதற்குமே என்ன செய்ய மாட்டான் பயன்பட மாட்டான். எதுக்குமே அவங்களுக்கு அவங்களால எதையுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. சரியா? அவங்கள தான் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க? கலர் நிலத்துக்கு நான் செஞ்சுருக்காங்க, ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எழுது. ரெண்டாவது வினா, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருள் செல்வம்.
எல்லாரும் எழுதியாச்சா? அடுத்த வினா, மூன்றாவது வினா, கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உன் சொந்த நடையில் எழுதுக. ரைட் பண்ணுங்க. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பானவன். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும். கொடுக்க கொடுக்க குறையாது. கல்வர்களால் கவர்ந்து செல்ல இயலாது. கல்வி வளர்ச்சியிலாலே வசதியாக வாழ முடிகிறது. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன். எனவே கல்வி செல்வமே சிறந்தது என மலர்விழி கூறுகிறாள். ரைட் பண்ணுங்க. முதல் பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு எழுதியாச்சா?
நீட்டாக எழுதுங்க. எழுதியாச்சா? மூணு பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்து கல்விச் செல்வம் பொருள் செல்வம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் மூணும் கொடுத்துருக்குறேன். சரியா ரைட் பண்ணுங்க. மேலே கொஸ்டின் ஆன்சர் எழுதுனதுக்கு மேலே, சரியா கொஸ்டின் ஆன்சர் எழுதுனதுக்கு மேலே கல்விச் செல்வம் பொருள் செல்வம் நியூ பேஜில் தானே ரைட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும். ஆ, நியூ பேஜில் கல்விச் செல்வம் பொருள் செல்வம்னு சொல்லி என்ன செய்யணும், ஹெட்டிங் போட்டுட்டு அடுத்த வினா வினாக்களுக்கு விடையளி ரைட் பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் ரைட் பண்ண. பிரித்தெழுதுக எழுதியாச்சா? அடுத்து சீர்த்தெழுதுக ரைட் பண்ணுங்க. எதிர்ச்சொல் தருக ரைட் பண்ணு.
எல்லாரும் எழுதியாச்சா? எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல். ஆர் யூ ரிட்டன்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க் எடுத்துக்கோ. வீட்டு பாடம் எடுத்துக்கோ. கோடிட்ட இடங்களை நிரப்புக ரைட் பண்ணுங்க. பொருள் இல்லாருக்கு டேஸ் இல்லை. டேஸ் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. டேஸ் இம்மைக்கும் அருமைக்கும் பயன் தருவது. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் டேஸ். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என கூறியவர் டேஸ். ஆன்சர் ரைட் பண்ணு. சரி, க்வெஸ்சன் ஆன்சர் ரைட் பண்ணு. எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லோரும் எழுதி முடிச்சிட்டிங்களா? வெரி குட். இன்னைக்கு 5 ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்குறேன். உன்னோட புத்தகத்தை எடுத்துக்கோ. புத்தகத்தை நல்லா ரீட் பண்ணுங்கள். பக்கம் 27, 28, 29, 30, 4 பக்கத்தை நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்குற ஒன்வேர்டுக்கு சரியான பதிலாக என்ன செய்யணும் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லும் படிச்சிருக்கணும், ரீட் பண்ணணும், கேட்பேன் சரியா? அண்டு இன்றைக்கி கொடுத்த கிளாஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் இல்லையா? 3 க்வெஸ்சன் ஆன்சர் அதை கட்டாயம் என்ன செய்யணும் படிக்கணும். 3 க்வெஸ்சன் ஆன்சரையும் படிக்கணும். ஓகே சில்ட்ரன், மீண்டும் அடுத்த காணொலி காட்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.